அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னாக்கா, அகராம்பட்டினத்தில் புதுப்பள்ளி வாசலில் இருக்கிறோம். எதற்காக இந்த காணொலி அப்படின்னாக்கா, அரபு நாடுகள் எல்லாம் வந்து பழைய அதாவது யூஸ் பண்ணாத ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கிதாபுகளையும் புத்தகங்களையும் என்ன செய்வது என்று தெரியாமல் அரபு நாடுகள்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பள்ளி வாசலில் ஒரு பெரிய ட்ரம் வச்சுருப்பாங்க, இரும்புனால ஒரு பெரிய இது வச்சுருப்பாங்க. எல்லா பள்ளியாசலும் மேக்சிமம் அங்கே இருக்கும். அந்த பள்ளியாசல என்ன செய்வாங்க, பழைய குர்ஆன் பழைய கிதாபுகள் எல்லாத்தையும் வந்து அதை ட்ராப் பண்ணிடுவாங்க, அதில் அதில் போட்டுருவாங்க. அதை வந்து எங்கே வந்து தேவையோ அதுக்கு இவங்க அங்கே அந்த கமிட்டி வந்து அதை எடுத்து என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது உபயோகத்திற்கு அனுப்புவாங்க. எங்கெல்லாம் உபயோகம் இல்லாமல் இருக்குதோ அந்த கிதாபுகளை அந்த குர்ஆனை அந்த இதுகளை சரியானபடி பைபிள் மேலே இது பண்ணி நல்லா இது பண்ணி அங்கே வந்து எங்கெங்க தேவைப்படுது அங்கே அனுப்பி விட்டுருவாங்க. அதே கான்செப்டில் தம்பி அபூபக்கர் அகராம்பட்டினம் ஆஸ்பத்திரி தெரிவித்தவங்க அபூபக்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இந்த காரியத்தை அகராம்பட்டினத்தில் செஞ்சுருக்காங்க. இதுவரை அகராம்பட்டினத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்குது, என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத, இவர் யார் என்னங்கிறத வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் இங்கே நடக்கிறதே தெரியலை. இதை வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் சரி குர்ஆன்களையும் சரி இந்த மாதிரி பள்ளிகாலங்களில் பள்ளிகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த ட்ரம்முகளில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டீங்களாக்கு, இவர் வந்து அவங்க தேவையானவங்களுக்கு அந்த கிதாபுகளையும் அந்த புத்தகங்களையும் அந்த குர்ஆன்களையும் இவருக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். இவர் ஒரு பெரிய டீமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது விஷயமா நீங்கள் தம்பி சொல்லுங்க, தம்பி என்ற சொல்லுங்க. அல்ஹம்துலில்லா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட கொய்த்தில் உள்ள ப்ராஜெக்டை நம்ம பார்த்துருக்கோம். அங்கே ஒரு பெரிய டீமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சிமெண்டில் கட்டியிருக்கோம், சிமெண்டில் குர்ஆன் இந்த நியூஸ் பேப்பர்லாம் அங்கே துவா இதெல்லாம் வரும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த பேப்பரையெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க இது பண்ணிட்டு அவங்க தஃபன் முறையில் மண்ணை ஜேசிபியை வச்சு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதே கான்செப்ட்டு ஒரு யோசனை இருந்துச்சு நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு, அப்புறம் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோம், மரக்கண்டுலாம் நம்ம ஊரில் வச்சுருக்கோம். இது வரைக்கும் 2600 மரக்கண்டு வச்சுருக்கோம் நம்ம ஊரில். அண்ணா எப்படி யாரை பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு அப்புறமும் ஒவ்வொரு திட்டத்துக்கு அப்புறமும் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கும் நம்மள்கிட்ட. அப்படி தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆரம்பித்தோம். நாங்களாம் இது எங்களுக்கு தோணுது கிடையாது, இப்படி ஒன்று நம்ம யோசனை வருது நம்ம செய்வோம், சும்மா மரக்கண்டு இதெல்லாம் நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். வைக்க ஆரம்பித்தோன்னே அங்கே தான் நாங்கள் பண்ணால் குப்பைகள்லாம் குர்ஆன் ஹதீஸ் கிதாபு தாள்களெல்லாம் பார்த்தோம். மக்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னே தெரியாமல் அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த கோயில் இந்த வெளியாப்பில் அங்கேயெல்லாம் நாங்கள் இந்த குர்ஆன் இந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணோம், முன்சிபாலிட்டியை வச்சு இன்னும் வாலண்டியர்ஸ் பசங்களையெல்லாம் வச்சு பண்ணும் போது அங்கேயெல்லாம் பார்த்தா ஹதீஸ் கிதாபுகள்லாம் கிடந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு வகையான ஒரு தாக்கத் ஒரு இது தான் நம்மளை இது செயல்பட வச்சுச்சு. உடனே உலமாக்கள்கிட்ட மஷூரா செஞ்சோம், அகராம்பட்டினத்தில் உள்ள எல்லா உலமாக்கள்கிட்டையுமே மஷூரா செஞ்சோம். இன்னும் வெளியூர்களில் தஞ்சாவூர் மாவட்டம், அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் அப்புறம் திருச்சி மெட்ராஸில் உள்ள உலமாக்கள்கிட்ட இதை பற்றி மஷூரா செஞ்சோம், எப்படி இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பல உலமாக்கள்கிட்ட மஷூரா செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இது என்ன செஞ்சோம், நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அலமதுல்லா, எப்படி இதை என்ன செய்தது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது ஒரு டேங்க் அங்கே இரும்பில் அவங்க கட்டியிருப்பாங்க, கல்லில் கட்டியிருக்கும், கல்லில் இல்லைன்னா இரும்பில் இருக்கும் அங்கே. சரி, ஒரு சின்டெக்ஸ் டேங்கை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதை வைப்போம், ஏலான் பண்ணுவோம், ஜுமாக்கு அப்புறம் மஷூரா செஞ்சிருவோம், ஏலான் பண்ணிடுவோம் ஜுமாக்கு அப்புறம். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இது எப்படி நமக்கு. முதல்ல நாங்கள் சங்கத்தில் தான் ஆரம்பிக்கலாம் நினச்சோம், பல பேரும் இல்லை மஸ்ஜிதில் ஆரம்பிங்க அப்படின்னாங்க. சரி, மஸ்ஜிதில் ஆரம்பித்தா பல பேர் சவால் விட்டாங்க, ஒரு தாள் கூட சேராது, ஒரு வேணா எழுதி வச்சுக்கிடுங்க, ஒரு தாள் கூட சேராது அப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலமதுல்லா கிட்டத்தட்ட 53,000 புத்தகங்களை இது வரைக்கும் சேகரிச்சிருக்கிறோம். 2.5 வருஷத்தில் 13,000 புத்தகங்களை நன்கொடையாக கொடுத்துருக்குறோம். இந்த அல்கரீம் பின் அப்படின்னு இந்த பேர், கண்ணியமான தொட்டி, இந்த பேருக்கே பல பேர் விமர்சனப்படுத்தினாங்க, என்ன அல்கரீம் பின், என்ன இங்கிலீஷும் அரபியும் இங்கிலீஷும் இருக்குது, அது சும்மா திடீர்னு தோணுது, அல்கரீம் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம்ங்கிற மாதிரி, அல்லாஹ் கண்ணியமானவன் அப்படிங்கிற மாதிரி, சரி அல்லாஹ்வுடைய பேரை வைப்போம், அல்கரீம் பின் வேஸ்ட் பின் டஸ்ட் பின் இருக்குல்ல அந்த மாதிரி கண்ணியமான தொட்டின்னு வைப்போம். பல பேரும் என்ன அரபியும் இங்கிலீஷும் இருக்குது. அப்புறம் நமக்கு இப்போ தோணுச்சு சமீபத்தில் இது ஹஜ்ஜி ஹஜ்ஜி கமிட்டிங்கிறாங்க, அப்புறம் ஹஜ்ஜி கமிட்டிங்கிறாங்க, அதே மாதிரி வக்ஃபு போர்டுங்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபியும் இங்கிலீஷும் இருக்குது. அதுக்குள்ளான விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கும்.
ஸோ அதனால அவங்களுடைய பேச்சு ஒரு விஷயம் இல்லை. நம்ம அல்லாஹ்வுடைய பேர் அதே மாதிரி குர்ஆன் அல் கரீம்ங்கிறாங்க, அல்லாஹ் கரீம். அப்போ அல் கரீம் பின் கண்ணியமான போட்டி அப்படிங்கிற பேரை இதுக்கு செட் பண்ணிட்டோம். அலமதுல்லா இது வரைக்கும் இப்படி சேகரித்த புத்தகங்கள், நாங்கள் இதை ஆரம்பித்தது புத்தகங்களுக்காக கிடையாது, தாள்களை சேகரிக்க தான். அரபி அரபி எழுதப்பட்ட தாள்கள் அந்த மாதிரி, அரபி தமிழ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதுக்குன்னா குர்ஆன் ஹதீஸ் அப்புறம் துவா, அதாவது கல்யாண பத்திரிக்கை, உருக்கொல்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கை கேலண்டர், இப்ப கேலண்டர்னா மக்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா கேலண்டர் கொண்டு வந்து இதுல போட்டக்கூடாது, அந்த தாளை மட்டும் தனியா பிரிச்சு இதுல வச்சுட்டாங்க. அந்த இஸ்லாம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ அதை மட்டும் பிச்சு கொண்டு வந்து போட்டா போதும். அதே மாதிரி தான் கல்யாண பத்திரிக்கை, அதை மட்டும் பிச்சு கொண்டு வந்து வைக்கலாம். அப்புறம் அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல எத்தனையோ இது வரும், ஹதீஸ் சம்பந்தப்பட்டது, குர்ஆன் சம்பந்தப்பட்டு, அதையும் கொண்டு வந்து மக்கள் இதை வச்சான். ஏன்னு கேட்டா இப்போ அதே மாதிரி இதை நாங்கள் என்ன செய்வோம், இப்படி சேகரிச்சிருவோம், இது எப்படி சாத்தியம், நம்ம தனி ஒரு ஆள் அப்படின்னா நம்மளுடைய தனி ஒரு ஆள் கிடையாது. 50,000 புத்தகங்களை 53,000 புத்தகங்களை எப்படி ஒரு தனியால் எப்படி செயல்படுத்துறது, பல 15 வயசுலேருந்து 25 வயது வாலிபர்கள் யாரை ஊர் மக்கள்லாம் குறை சொல்லி திட்டி எவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்களோ அந்த வாலிபர்களுடைய அவங்களுடைய இந்த சக்தி தான் இந்த நல்ல விஷயத்தை. இந்த வாலிபர்களை பத்தி ரொம்ப பல விமர்சனங்கள் சொல்றீங்களோ, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய ஒரு பேஷன் அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்துச்சு. ஸோ நல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், வாலிபர்களை கூப்பிடுவோம், தம்பி வாங்க ஒரு 10 நிமிஷம்னு கூப்பிடுவோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், உடனே டைம் ஆகிடும், போயிட்டு வாங்கம்மோ, இல்லை ஜி நாங்கள் இருக்கிறோம், இல்லை ஜி நாங்கள் இது பண்ணுறோன்னு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவாங்க. ஸோ இந்த அல் கரீம் பின் கண்ணியமான தொட்டி, இஸ்லாமிய புத்தகங்கள், அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்லையும் நம்ம வச்சுருக்கோம், பள்ளிக்கூடங்கள்ல அங்க கொண்டு போய் இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு போய் வைக்க கூடாது, அங்க பள்ளி பாட புத்தகங்கள், ஜெனரல் நாலேஜ் புக்ஸ், லைப்ரரி சார்ந்த புத்தகங்களை அங்க வைக்கணும். இது வரைக்கும் நாங்க சேகரிச்ச புத்தகங்களை பல பேர் நம்மள்ட்ட என்ன பண்ணாங்கன்னா வற்புறுத்துனாங்க, அன்பின் பால் நீங்க இவ்வளவு புத்தகங்களை சேகரிச்சு கொடுத்துருக்கீங்க, இப்ப நாங்க என்னண்டா திருச்சிக்கு அனுப்பியிருக்கிறோம், ஈரோடுக்கு அனுப்பியிருக்கிறோம், மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கிறோம், மதுரைக்கு போயிருக்கு, இப்படி பல இடங்களுக்கு அங்க உள்ள ஹாஸ்டல், மதரசா, நம்ம காலமதி காலேஜ் லைப்ரரிக்கு கிட்டத்தட்ட 800 புத்தகங்களுக்கு மேல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க உள்ள மக்தபு மதரசா மசீதுகள், அங்கேயும் பல மசீதுகளுக்கு இந்த இங்கேருந்து புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கே தனிப்பட்ட முறையிலேயே பல பேர் கேட்டாங்க, என்னங்க இவ்வளவு புத்தகம் சேகரிச்சுக்கு எவ்வளவு படிச்சீங்கன்னு ஒரு சில பேர் கேட்டாங்க. நம்ம ரொம்ப கம்மியா தான் படிச்சிருக்கோம் இதுவரைக்கும். ஏன்னு கேட்டா 50,000 புத்தகங்கள், அதுல 13,000 அப்படின்னா ஒரே சார்ந்த புத்தகம், ஒரே டாபிக்ல உள்ள புத்தகங்கள் கூட திரும்பி திரும்பி வரும். நம்ம தனிப்பட்ட முறையில படிச்சோம் அப்படின்னா ஒரு 300-350 புத்தகம் படிச்சிருப்போம் இதுல இருந்து மட்டுமே நம்ம தனிப்பட்ட முறையில பயனடைஞ்சது ஒரு 350 புத்தகங்களுக்கு மேல. அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்களும் கேட்டுருக்குறாங்க, இதை கொண்டு நாங்க என்னைக்கோ வியாபாரம் எதுவும் ஆரம்பிச்சிருக்கலாம், இதை கொண்டு நாங்க என்ன செஞ்சிருக்கலாம், இந்த புத்தகங்களை எல்லாம் வித்துருக்கலாம், ஆனா அந்த ஒரு நோக்கத்துல ஒரு எண்ணத்துல நம்ம ஆரம்பிக்கல. பல பேர் நம்மள்ட்ட சொன்னாங்க, நீங்க இதை ஒரு பெரிய வியாபாரமா இது பண்ணலாமே அப்படின்னு. அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு அந்த திங்கிங் இருந்துச்சு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆக்கியிருக்கலாம், பட் முதல்ல இதை நம்ம ஒரு சக்சஸ் உண்டாக்கணும், அப்ப இதுல ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல வேணா யோசிக்கலாம், இந்த ப்ராஜெக்டுக்கு செலவுக்கான ஒரு இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஸோ இப்போ 4 மசீதிகளில் நம்ம இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த மசீதிகள், எந்தெந்த பள்ளியா செல்வம் வந்து வச்சிருக்கிறீங்க அந்த தொட்டியை எல்லாரும் பாருங்க, இங்கே இருக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு ரெண்டு தொட்டி வச்சுருக்காங்க, அதில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்க, கரீம் அல்பின் கண்ணியமான தொட்டி, பயன்படாத குர்ஆன் ஹதீஸ் துவா போன்ற கண்ணியமான தாள்களை இதில் இதில் வைக்கவும், தெரியுதா பாருங்க, இதான் அவங்க வச்சிருக்கிறது. இதுவரை எத்தனை பள்ளியாசல்ல இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க? 4 மசீதில. என்னென்ன பள்ளியா? 5 பள்ளியில வச்சிருந்தோம். சொல்லுங்க என்னன்னா. புதுப்பள்ளியில தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் மொய்தியப்பா ஜுமா பள்ளி. ஓகே. தக்குவா பள்ளி. ஓகே. பெரிய ஜுமா பள்ளி. ரஹ்மானியா பள்ளியில வச்சிருந்தோம், அங்கிருந்து எடுத்தாச்சு, அவங்க எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. பள்ளி தொழுகிறதுக்கு தான் முதல் உரிமை, அப்புறம் தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி.
சோ துணுவைக்கு இடைஞ்சலாக கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த எடுத்தாச்சு அங்கேருந்து அங்கேருந்து எடுத்தாக்க இப்ப அவங்க என்ன பண்ணலாம் தக்கோப்பள்ளி முகல்லாவை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தக்கோப்பள்ளி இதை ஸோ பெரிய ஜுமா பள்ளியும் இது நடந்துகிட்டு இதை தாண்டி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்னொன்றா அல்லாவுடைய உதவியால் மஷூராக்கு அப்புறம் மண்ணை தோண்டி அதுக்குள்ளே தஃபன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு முறை உலமாக்கள்கிட்ட மஷூரா செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ இதை குளத்துலேயோ கடல்லையோ ஆறுலையோலாம் போடக்கூடாது குரான் கிதாபாதி செய்யலாம் குளங்கள் அப்படின்னா இன்றைக்கி அது ஒரு குளங்களாக இல்லை முன்னாடி குடிநீராக இருந்துச்சு குளிக்கிற இடமா இருந்துச்சு எத்தனையோ குளங்கள் நம்ம ஊர்லேயே ஒரு வேறு ஒரு இடமா இருக்குது கால் வைக்க முடியாது சாக்கடை வந்து கலக்கப்பட்டு இன்னைக்கு ஆமாம் ஆமாம் ஸோ அதனால தான் அங்கேயெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா அதுக்கப்புறம் மஷூரா செஞ்சுட்டு அடிக்கடி மண்ணை தோண்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பணமும் அதுக்கு செலவு அதை தாண்டி ஆட்களும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதனால என்ன செஞ்சோம் ஒரு கிணறு மாதிரி தெப்பாப்பள்ளியில் கிணறு மாதிரி உண்டாக்கியாச்சு ஸோ அந்த கிணத்துல எல்லாரும் கொண்டு போய் வைக்கக்கூடாது கபூர்ஸ்தானில் அது ஒரு 7 அடிக்கு 5 அடி அகலம் அதில் நம்ம அதோடைய உதவியால் அமைச்சிருக்கிறோம் ஸோ பிரித்ததுக்கப்புறம் இந்த வாலண்டியர்ஸ்லாம் பிரித்ததுக்கப்புறம் எரிக்கிறது போய் அது உள்ள வச்சிருவாங்க ஸோ அங்கே வச்சு அதை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எரிச்சிடுறது அதில் எரிச்சாலும் ஒரு ஷர்த்து இருக்குது எரிச்சாலும் கால்படக்கூடாது எச்சி துப்பக்கூடாது ஒரு 2 மாதத்துக்கு அது பாதுகாக்கும் அதுக்கப்புறம் அது மண்ணா அமைக்கிறது ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இன்ஷால்ல இன்னும் கொஞ்சம் நாளையில் பெரிய ஜுமா பள்ளியும் ஒரு கிணறு மாதிரி அமைக்க போகிறோம் காரணம் அந்த பெரிய ஜுமா பள்ளி உள்ளதுக்கு ஸோ இங்கே நம்ம அதை பண்ணலை இங்கே அந்த இட வசதி இல்லை ஸோ இதை எத்தனையோ ஊர்களில் செய்கிறதுக்கு புதுப்பட்டினத்தில் முத்துப்பட்டையில் மல்லிப்பட்டினத்தில் பல இடங்களில் செயல்படுத்துறதுக்கு இதை நம்ம மஷூரா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அவங்களுக்குலாம் என்ன சந்தேகம்னா அதே சந்தேகம் நம்ம ஊரில் வந்தது தான் சந்தேகம் என்னான்டா எப்படி கொண்டு வந்து வைப்பாங்களா மக்கள் எப்படி நமக்கு இந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி மசிதியில் பாங்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதான் அதுக்கப்புறம் இக்காமத்து சொல்கிறாங்க ஸோ தொழுவைக்கு பாங்கு சொல்லுவாங்க மக்கள் வந்துடணும் இல்லைண்டா இக்காமத்து சொல்லுவாங்க வந்துடணும் ஸோ ஆனால் மக்கள் வந்து சேர்றாங்க ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம ஒரு தடக்க ஏலான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கொண்டு வந்து மக்கள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அதே ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதை செயல்படுத்தணும் பல பேர் என்ன சொன்னாங்க ஒரு ஆள் வைங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் இதை சேகரிக்கிற மாதிரி நாம சொன்னோம் பாங்கு சொல்லிடுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இக்காமத்து சொல்லி அழைக்கிறாங்க பாய விரிச்சிரோ இல்லை வீட்டு வாசல்ல வாங்க தொழுவுங்க நுகரை தொழுவிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் போய் அசரை தொழுவிட்டு போயிருங்க அப்படி நடக்கவே இல்லை அப்போ இதே தான் மசிதில் இதை பண்ணுறோம் அப்படின்னா மசிதில் அந்த தொழுகை எப்படி இதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸ் இதை சேகரிக்கிற ஒரு திட்டத்தையும் அப்படி பண்ணுவோம் இதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம பண்ணோம் இங்கே 53,000 அப்படின்னா 50,000 இப்போ 53,000 ஆச்சு 53,000 பள்ளிக்கூடங்களில் 7 மட்டும் இல்லை வேறு ஸ்கூலையும் நான் சொல்கிறேன் ஸோ அங்கே ஒரு 6,000 புத்தகங்கள் கிட்டேன் அங்கே சேகரிச்சிருக்கிறோம் ஸோ அதை ரொம்ப பெரிய லெவலில் அதையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமும் முயற்சி பண்ணியிருக்கிறோம் எனக்கு நீங்கள் இப்படி செய்கிறது எனக்கு உண்மையில் தெரியாது மிகப்பெரிய நல்ல விஷயம் 3 நாளைக்கு முன்னாடி என்னத்த ஒரு என்சைக்கிள் வீடியோடு செட்டு இருந்துச்சு வீட்டில் உபயோகம் இல்லாமலே இருந்துச்சு இது என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ஏஎல்ல கொண்டு போய் கொடுத்தேன் ஏஎல்ல வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே வந்து இப்போ செல்ஃபோனில் வந்ததுனால யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் இமாம் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க வாங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு போய் கொடுத்தேன் அதை உங்கள்கிட்ட தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட வந்துருப்பேன் ஓகே இதே ஒன்றும் யூஸ் ஆகும் இன்ஷால்லாம் இதுலேருந்து இதே மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பள்ளிகளில் வச்சிருக்கக்கூடிய இந்த இதுகளில் நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களுடைய புத்தகங்களையும் குர்ஆன்களையும் நீங்கள் கொண்டு வந்து போடலாம் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னண்டா போன வருஷம் சென்ற வருஷம் நோம்புல நாங்கள் ஒரு 40 குர்ஆனை சேர்ல இந்த புதுப்பள்ளியிலே தான் அடுக்கி வச்சோம் லுஹர்ல மக்ரீப்ல அடுக்கி வச்சோம் இஷால வந்து பார்த்தோண்டா 15 குர்ஆனை கொண்டு போயிட்டாங்க அப்படி நாங்கள் எழுதி வச்சிருவோம் இங்கே வைக்கப்பட்ட புத்தகங்கள் யாருக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது இறைவன் கொடுத்த அறிவு அப்படின்னு சொல்லி அதை எழுதிடுவோம் ஸோ அதை மக்கள் கொண்டு போயிடுவோம் அதுக்கு போன வருஷம் நோம்புல 70 குர்ஆன் அப்படியே ஒரு தாள் கூட கசங்கல ரொம்ப அருமையான குர்ஆனை இங்கே தான் 70 குர்ஆனை சேரில் அடுக்கி வச்சிட்டோம் வாலிபர்களை கொண்டு 2 சேரில் லுஹரில் அடுக்கி வச்சோம் மக்ரிபில் வந்து பார்க்குறோம் எல்லாத்தையுமே மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது கொண்டு எடுத்துட்டு போறது அப்படி அப்ப நம்ம என்னன்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டு இங்க ட்ரம் வச்சிருக்கிறோம் அங்க எல்லாம் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கிறோம் ஆனா மக்களுக்கு இவ்வளவு ஆனா இதுல ரொம்ப எஃபர்ட் இருக்குது ரொம்ப நிறைய சேலஞ்ச் இருக்குது அதுல இதே இல்லை சந்தேகமே இல்லை
இதுக்கு தேவை என்னடா வாலிபர்களுடைய சப்போர்ட் என்ன எங்களுக்கு வந்த வாலண்டியர்ஸ்லாம் என்ன பிரச்சனை அப்படின்றா அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தை ஊக்கப்படுத்தணும் அவங்க போயிட்டு நெகட்டிவா பேசுறது ஏன் இன்னும் இவ்வளவு நேரம் நிக்கிறா ஏன் இது பண்றா அப்படின்னு நெகட்டிவா பேசுறது அதெல்லாம் அவங்க நம்மள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க ஜி நம்ம வீட்ல இருந்தே கொண்டு வந்து வச்சோம் ஆனா எங்க அப்பா தான் உடனே சீக்கிரம் கூப்பிடுறாங்க எங்க சாச்சா தான் உடனே கூப்பிடுறாங்க இப்பே வாங்கிட்டு சோ ஏதோ தவறான விஷயங்கள்ல அவங்க நேரம் போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க நேரம் கொடுக்கலாம் இது ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி நாங்க ஒரு ஃபன் ஃபேக்டா சொல்லுவோம் ஒரு வேடிக்கையா சொல்லுவோம் 1000 புத்தகங்களை நல்ல நிலைமை எது மோசமான நிலைமை எது அப்படின்னு பிரிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் தேவைப்படும் ஒரு 10 வாலிபர்களை வச்சு இது இன்னும் என்ன தேவைன்னா வாலிபர்கள் கூட இருக்கிறாங்க வேலை ஏவுறதுக்கு ஆள் வேணும் நாம என்ன பண்ணுவோம் ஒரே நேரத்துல 20 பசங்க 25 பசங்க சூப்பர்வைசர் தம்பிங்க சூப்பர்வைஸ் மானிட்டர் இதுக்கு ஆட்கள் வேணும் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆள் வேணும் வாலண்டியர்ஸ்க்கு தாராளமா நம்மள்ட்ட 80 வாலண்டியர்ஸ் இருக்கிறோம் 80 ஆள்கள் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாமே யார் யார் 80 பேர்ல நீங்க வந்து யார் யார் கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்படினு சொல்லி பார்த்துட்டு நீங்க அதுல வந்து பொறுப்பு கொடுக்கலாம் அதுல காலேஜ் படிக்கிறவங்க இருக்கட்டும் இருந்தாலும் அதுல வந்து யாருக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாட்டுல இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் இதுக்காக தனியா நம்ம தேட முடியாது வாலிபர்களே தான் உருவாக்கணும் அதுக்கு யாரு சப்போர்ட் அதான் நான் சொல்றேன் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு வச்சோம் அதுக்கு யாருடைய சப்போர்ட் வேணும் அவங்களுடைய தாய் தாய்மார்களுடைய சப்போர்ட் அவங்க என்ன பண்ண கூடாது இது பண்ண கூடாது அந்த மாதிரி சோ ரொம்ப சந்தோஷம் அற்புதமான ஒரு செயல் இது இதை தொடர்ந்து செய்யுங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இதை போய் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா வந்து நீங்க அரபு நாடுகள்ல உள்ள எல்லாரும் பார்த்துருப்பீங்க அரபு நாடுகள்ல வந்து ஒவ்வொரு பள்ளியாசல்ல இந்த மாதிரி ஒரு இது வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்துருப்பீங்க நம்மளுடைய இஸ்லாமிய இதுகள் வந்து குர்ஆன் வசனங்கள் பிஸ்மில்லா இன் பிஸ்மில்லா என்ற வார்த்தை கூட வந்து நம்ம காலில் மிதிவிடக்கூடாது அதற்காக தான் இவர் தம்பி வந்து இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க எங்கெங்கே பார்க்கலாம் இது எல்லா பத்திரிகைகளையும் இன்விடேஷன்லையும் நம்ம வந்து லகுவாக பிஸ்மில்லா போட்டு நம்ம அடிச்சு விட்டுறோம் அது வந்து என்ன தெரிவு தெரியும் காலுக்கு காலம் மிதிப்படுது அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் யாரும் இல்லாம அதை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரம்முகளில் போட்டுட்டாங்க தம்பிகள் வந்து அந்த டீமை வச்சு அவங்க பிரித்து இது பண்ணிடுவாங்க அதனால எல்லாரும் வந்து இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்ஷால்லா இந்த இது வந்து முக்கியமான விஷயம் இப்போ நம்ம 4 மசிதியில் வச்சுருக்கிறோம் புதுப்பள்ளி பெரிய ஜுமாப்பள்ளி தக்குவாப்பள்ளி மொய்தியாப்பா ஜுமாப்பள்ளி இந்த 4 மசிதியில் மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லுஹர் வக்துக்கு இங்கே வர்றாங்க இப்போ இதில் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அவங்களோ இல்லை வேற யாரையோ விட்டு கூட தக்குவா பள்ளியில் பார்க்க விடலாம் அங்கே நிரம்பிருச்சா இல்லை குறைஞ்சிருக்குதான்னு எங்கே குறைவாக இருக்குதோ அங்கே அவங்க வைக்கலாம் ஒரே மசீதியில் கொண்டு வந்து நிறைய நிரப்புறதை விட எங்கே குறைவாக இருக்குதோ அப்போ என்ன ஆகும் வேலைகள் ரொம்ப லேசாகும் இல்லைன்னா இங்கேருந்து கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இங்கேருந்து கொண்டு போய் தக்குவா பள்ளியோ இல்லை பெரிய ஜுமா பள்ளியோ கொண்டு போய் வைப்போம் இங்கே உள்ளதை நீங்கள் எத்தனை நாளைக்கு இருக்கு இதை மானிட்டரிங் பண்ணி அதை வந்து இது பண்ணுவீங்க அந்த இது வீக்லி மானிட்டரிங் வாலிபர்களை வச்சு கான்டாக்ட் பண்ணி இது பண்ணுவோம் ஆனால் இது இப்போ புது புதுப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதத்துக்கு உரக்க சரி செய்ய வேண்டிய நிலைமை வரும் 2 மாதம் இல்லை 3 மாதம் தக்குவா பள்ளி பெரிய சும்மா பள்ளியை பொறுத்த வரைக்கும் 4 மாதங்கள் 4 மாசத்துக்கு நல்ல டைம் இருக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது 1.5 மணி நேரம் விளையாட்டுக்கு தேவையில்லாத வீண் எதிர்ப்புகளுக்கு வந்து டயத்தை கொடுக்குறீங்க இளைஞர்களே நீங்களும் பாருங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய நேரத்தை வந்து அல்லாஹ்க்காக வந்து கொடுங்க கொடுத்தீங்களாக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு வந்து நல்ல இன்மையிலையும் மறுமையிலையும் நல்ல நன்மை செய்வான் இன்ஷால்லா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செய்கிறதுக்கு இதுவரை நீங்கள் வந்து உங்களுடைய இதுவரை எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க இன்னும் இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் அங்கே விரிவுபடுத்துறதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து இந்த பல ஊர்களில் நீங்கள் வந்து விரிவுபடுத்துறதா நீங்கள் உங்களோட பிளானு அதுக்கு இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இதுக்காக நான் தொகைகள் அதாவது இதுக்கான இதுகள் சப்போர்ட்டுகள் பண சம்பந்தமான சப்போர்ட்டுகள் இது வந்து எது உங்களுக்கு தேவைப்படுமா என்னங்கிறத வந்து மக்கள்கிட்ட சொன்னீங்க யார் வந்து உதவி செய்ய விரும்பினாக்கா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வந்து இது விஷயமா உதவி செய்யலாம் அது இது வரைக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் செலவு ரெண்டு வருஷத்துல 2.5 வருஷம் 2.5 வருஷத்துல 30,000 ரூபாய் தான் செலவு இதே நாங்க இத ரொம்ப ஊதாரித்தனமா செஞ்சிருந்தா லட்சக்கணக்கில் செலவு வந்திருக்கும் ரொம்ப அதுலயும் இஷ்ராஃப் இருக்க கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது ரொம்ப பார்த்து பார்த்து தான் இதுல செலவு பண்ணும் கிணறு கட்டுறதா ஆகிட்டோம் இல்லைன்னா இந்த இது தேங்காய் இருக்கட்டும் சோ தேங்கு கூட
யூஸ்டு டேங்க் இருந்துச்சு. பெரிய ஜுமா பள்ளியில பார்த்தாலே தெரியும் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு பள்ளியில குப்பை மாதிரி கிடந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் அந்த போட்டோ கூட போட்டிருக்கோம். ரொம்ப குப்பை மாதிரி இதா கிடந்துச்சு. அதை எடுத்து வாலிபர்களை வச்சு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அதை ஆர்டிஸ்ட வச்சு இதுல அல்கரீம் பின் கண்ணியமான தொட்டின்னு எழுதி சோ அதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்கெல்லாம் செலவு ஒரு 600 ரூபாய் வந்திருக்கும். ஒரு புது டேங்க் வாங்கி 7000 ரூபாய் 8000 ரூபாய் அந்த பழைய டேங்க இது பண்ண இஸ்லாமிய புத்தகங்கள் குர்ஆன்கள் வந்து தேவையில்லாம கால மிதிப்படுது அந்த அத்தனையும் நம்ம வந்து இது பண்ணிடணும். அதை அதுக்காக வந்து அந்த பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க அதுக்கு யாரும் உதவி செய்ய முடியுதா இன்ஷால்லா இவரு நம்பரை வந்து நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பரை சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. 9025 9258 143 அது நம்ம வாட்ஸ்அப் நம்பர். அவங்க மெசேஜ் பண்ணிக்கலாம் சார். ஓகே இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இது நீங்க பண்றதாக்க நீங்க பண்ணிக்கலாம். நீங்க நன்றி தகவலுக்கு நன்றி. ஜசாக்கல்லா ஹயர். அற்புதமான விஷயம் நல்லா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new